ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர். மகாபெரியவாளோட ஒரு பக்தர் இருந்தார். ரொம்ப ரொம்ப வயசானவர். யமன் வரதுக்குள்ள பெரியவாளை எப்படியாவது தரிசனம் பண்ணிடணும்னு ஒரு தீவிர ஆசை அவருக்கு இருந்தது. முதுமை, உடம்பில் தளர்ச்சி, துணை இல்லாமல் வெளியில் போகவே முடியாது. ஆட்டோ டாக்ஸியில் போகலாமேன்னா அதுக்கெல்லாம் வசதி இல்லை. மனசு மட்டும் படப்படான்னு அடிச்சுக்கிறது. அவன் வரத்துக்குள்ளே இவாளை எப்படியாவது பார்த்துடணும். ஒரே ஒரு தடவை, ஒரு தடவை பார்த்தா கூட போகிறோம், இந்த ஜென்ம சாபல்யம் ஆகிடும். இதெல்லாம் வெறும் பகல் கனவுன்னு அவருக்கே புரியறது. நாள் ஆக ஆக அவரோட தவிப்பு வளர்ந்துட்டே போச்சே தவிர குறையவே இல்லை. வாசப்படியில் காலடி சத்தம் கேட்டாலே அவன்தானோ அப்படின்னு ஒரு திகில். இந்த உடம்பை விட்டு போகிறோமேங்கிற பயம் இல்லை, ஆனால் அவரை தரிசிக்காமல் போகிறோமேங்கிற ஒரு ஏக்கம். ஒரு நாள் வாசப்பக்கம் காலடி சத்தம் கேட்டது. யாருன்னு பார்க்குறார். என்னை மகாபெரியவா அனுப்பினார், உங்களை அழைச்சிட்டு காஞ்சிபுரம் வர சொன்னார், பெரியவாளோட உத்தரவுன்னார். அந்த வயோதிகரோட ஆத்மா சிலிர்த்து போச்சு. நான் எனக்குள்ளே தானே பேசிட்டேன், அது எப்படி பெரியவாளுக்கு கேட்டிருக்கோம்? நான் ஒரு பண்டிதனோ இல்லை அக்னிஹோத்திரியோ இல்லை. எப்போவோ ஒரு தேங்காயை சமர்ப்பித்து நமஸ்காரம் பண்ணின ஞாபகம். அப்போ நெஞ்சில் பதிஞ்ச திருவுருவம் காலத்தால் மறையவே இல்லை அப்படின்னு அவர் யோசிச்சுட்டுருக்கார். மடத்து பணியாளர், என் தோலை பிடிச்சிட்டு மெதுவாக நடந்து வரேளா, மெதுவாக வந்து காரில் ஏறிக்கிறேளா அப்படின்னு ரொம்ப அன்பாக கேட்டார். பெரியவாளை எப்படியாவது தரிசனம் பண்ணணும்னு மனசுக்குள்ளே போராடிருந்தேன். என்ன கார் அனுப்பிச்சு கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா பெரியவாளோட கருணையை வார்த்தைகள்லையே சொல்ல தெரியல அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். வழியெல்லாம் அவரோட வாய் பெரியவா பெரியவா பெரியவான்னு அந்த பெரியவா நாமத்தை மட்டும் ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தது. எப்போ பெரியவா பார்க்க போகிறோம் அந்த ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருந்தது. ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்துக்கு போய் சேர்ந்தா. பெரியவா காமாட்சி கோவிலில் இருக்கிறதாகவும் அங்கே இவரை அழைச்சிட்டு வர சொன்னதாகவும் ஒரு மடத்து சிப்பந்தி சொன்னார். அந்த பெரியவர் அழைச்சிண்டு காமாட்சி கோவிலுக்கு போனார் இந்த தொண்டர். அவர் இந்த பெரியவர்கிட்ட அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டார். முதல்ல பெரியவா தரிசனம், அப்புறமா அப்படின்னு சொன்னார். ரொம்ப மெதுவாக நடந்து பெரியவா முன்னாடி போய் நின்னார். பேச்சு வரலை, அவரால் பேச முடியல. சந்தோஷத்தில் வாய் அடைச்சி போயிடுத்து. அவன் வரத்துக்குள்ளே இவரை எப்படியாவது பார்த்துடணும். அவர் மனசில் இருந்த ஒரே ஆசை இந்த நிமிஷம் நிறைவேறின்ட்டுருக்கு. ஒரு வழியாக சமாளிச்சுண்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார். 5 நிமிஷம் ஆச்சு, எழுந்திருக்கவே இல்லை. பெரியவா தன்னோட ஒரு கஷாய வஸ்திரத்தை கொடுத்து அந்த சரீரத்து மேலே போத்த சொன்னார். மடத்து பணியாளர்களே இறுதி சடங்குகளை செய்யும்படி உத்தரவாச்சு. முதல்ல பெரியவா தரிசனம், அப்புறமா அம்பாளை தரிசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல தானே விரும்பினார். அவரோட விருப்பம் நிறைவேறிடுத்து. அவர் ஆசைப்பட்ட மாதிரி பெரியவாளை தரிசனம் பண்ணியாச்சு. விமானத்தில் பயணிச்சுட்டு இருந்தார் அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்கு. இனிமேல் அவருக்கு கர்ப்பவாசம் கிடையாது, மண்வாசனை முடிஞ்சு போச்சு. கடவுளோட பெரியவா தயவில் 2.5 கலந்துடுவார். பிறந்து பிறந்து இறப்பதி நீ போதும் போதுமே, பிறவி நீக்கி உந்தன் பாதம் சேர வேணுமே. நல்லதெல்லாம் செஞ்சு இன்னொரு பிறவி எடுக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பிறவியே எடுக்கிறோம். இந்த பிறவியில் நம்மளை வழி நடத்த மகான்கள் இருக்கா? மகாபெரியவர் இருக்கார். அவரோட பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.